ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு காலிவுட் காசிப்ஸ். இன்னைக்கு நம்ம டே 6 சர்வைவ் சீரிஸோட ஹைலைட்ஸ் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. நேற்று எபிசோட்ல பார்த்தோம் டென்ட் கட்டுறதுக்கான எவ்வளவு போராட்டங்கள் நடந்ததுன்னு. அது மட்டும் இல்லாம காடர்கள் டீமுக்குள்ள நான் சிங்கா ரொம்ப நேரம் சண்டை போயிட்டு இருந்தது. ஒரு வழியா உட்காந்து பஞ்சாயத்து பேசி முடிச்சாங்க. அப்பதான் புதுசா ஸ்க்ரோல் வந்தது. ஸ்க்ரோல் வரும்போதே நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தோம் புதுசு டாஸ்க் வருதுன்னு. ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆக போறதுனாலையும் சரி, சண்டை எதுவும் பெருசா வராதுனாலையும் சரி, சர்வைவர் கொளுத்தி போட்டாரு. என்ன கேட்டிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, உங்க டீம்ல இருக்க வீக்கஸ்ட் லிங்க் யாருன்னு சொல்லி நீங்களே டிசைட் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. அண்ட் காடர்கள் வேடர்கள் ரெண்டு டீம்ல இருந்துமே வீக்கஸ்ட் லிங்க் யாருன்னு கண்டுபிடிக்கின்ற ஒரு டாபிக் வச்சு தான் இன்னைக்கு டே ஃபுல்லா ஓடி இருக்கு. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போவோம். நேற்றுக்கு வந்த ஸ்க்ரால்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வீக்கஸ்ட் லிங்க் யாருன்றது எல்லாரும் ஒன்னா சேர்ந்து டிசைட் பண்ணலாம், ஆனா டீம் ஒன்னா சேர்ந்து டிசைட் பண்ணாலுமே தனித்தனியா தான் ஓட் பண்ணு சொல்லியிருந்தாங்க. இப்படி இன்ஃபர்மேஷன் வந்தபோதே தெரியும் புதுசா பிரச்சனைகள் நிறைய ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு. ரெண்டு டீமுமே பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. வேடர்கள் டீமில் யாருக்கு அதிகமாக வீக்கஸ்ட் லிங்க்னு ஓட்டு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ராம். ஏன்னா அவரோட வேர்டு கிளியராக இல்லை, எல்லா வேலையும் சொன்னதாக செய்கிறாரு, பெருசாக டாஸ்க்கில் இன்வால்மெண்ட் இல்லைன்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. அண்ட் காடர்கள் டீம் ஆல்ரெடி பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. அண்ட் அவங்க ட்ரைபில் ரெண்டு பேருக்கு மெஜாரிட்டி ஆஃப் மக்கள் வீக்கஸ்ட் லிங்க்னு சொல்லி ஓட் பண்ணியிருந்தாங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிருஷ்டி டாங்கே அண்ட் பார்வதி. சிருஷ்டி எதனால வீக் லிங்க்னு எல்லாரும் ஃபீல் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது, அவங்களுக்கு வீட்டுக்கு போகணும்னு அவங்களே ஃபீல் பண்ணுறாங்க மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் விஜய் பார்வதி கேட்கவே வேண்டாம், வந்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்குமே அகைன்ஸ்டாக இருக்கிறதுனால அவங்க எப்படியும் ஒரு இடத்துல வீக் லிங்க்னு அவங்களே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அண்ட் அவங்களே இந்த கேமரா முன்னாடியே வந்து, நான் டீமோட சேர்றது இல்லை, அதில் பாய்ஸ் யாருக்குமே என்ன பிடிக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்பவே விறுவிறுப்பாக ஆரம்பிக்குது ரெண்டு ட்ரைப்புக்கான வீக்கஸ்ட் லிங்க்கான ஓட்டிங். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, வந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே இவ்வளோ சீக்கிரம் எலிமினேஷன் வரும்னு யாரும் எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு டாஸ்க்குமே டிஃபைன் பண்ணாமல் ட்ரைப்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி ஒருத்தர் எலிமினேட் பண்ணுன்றது எல்லாருக்குமே புதுசாக இருந்தது. இது ஒரு பக்கம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துட்டு இருக்கு. அர்ஜுன் அவர்கள் ரெண்டு ட்ரைபோட கேப்டன்ஸையும் கூப்பிட்டு பேசுறாரு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கண்ணோட்டத்தில் யார் டீமோட வீக்கஸ்ட் லிங்க்னு ஃபீல் பண்ணுறாங்க, அண்ட் வீக்கஸ்ட் லிங்கோட ட்ராவல் பண்ண போகிறாங்களா இல்லையான்னு சொல்லி கேட்டிருந்தாரு. மற்ற கண்டஸ்டன்ஸ் ஓட் பண்ண மாதிரியே இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக அர்ஜுன் சார் முன்னாடி தன் டீமில் யார் வீக்கஸ்ட் லிங்காக இருப்பாங்கன்னு சொல்லி ஓட் பண்ணியிருந்தாங்க. சக்சஸ்ஃபுல்லாக ஓட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அர்ஜுன் அவர்கள் ரெண்டு ட்ரைப் மக்களையுமே நடுக்கடலில் மீட் பண்ணுறாரு. மீட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே டைம் வேஸ்ட் பண்ணாமல் யாருக்கு அதிகமான வீக்கஸ்ட் லிங்க் ஓட்டு வந்திருக்குன்னு சொல்லி ரெண்டு ட்ரைபுக்கும் பேச ஆரம்பிச்சிருக்காரு. அதில் வேடர்கள் டீமுக்கு யாருக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராம்குமார். ஆனால் வேடர்கள் டீமில் பார்த்தீங்கன்னா அது டை ஆயிடுச்சு. ஏன்னா சிருஷ்டி டாங்கே அண்ட் பார்வதி ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக வீக்கஸ்ட் லிங்க்னு சொல்லி ஓட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இவ்வளோ தூரம் எல்லாருக்கும் டிஸ்கஸ் பண்ணி ஓட் பண்ணி ஒரு வீக்கஸ்ட் லிங்க் கண்டுபிடிச்சி வச்சா கடைசியாக சர்வே ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் நீங்கள் ஓட் பண்ணி யார் வீக்கஸ்ட் லிங்க் கண்டுபிடிச்சிருந்தாலுமே அது இப்போ செல்லாது. அண்ட் உங்கள் ட்ரைப் கேப்டன்ஸ் ரெண்டு பேருமே ஆல்ரெடி வீக்கஸ்ட் லிங்க் யார் உங்கள் ட்ரைப்லன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி டிசைட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க தான் இப்போ இந்த வாரம் எலிமினேட் ஆவாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. டிக்கெட் எல்லாருக்குமே பயங்கர ஷாக். ஆனால் வேறு வழி இல்லைன்றதுனால வேடர்கள் டீம்லேருந்து இந்திரஜா எலிமினேட் ஆகிறாங்க. அண்ட் காடர்கள் டீம்லேருந்து யார் எலிமினேட் ஆகிறாங்கன்னு பார்த்தாங்க, சிருஷ்டி டாங்கே. இவங்க ரெண்டு பேருமே அந்த ஐலாண்ட்லேருந்து சின்ன ஒரு மோட்டர் போட்டில் வந்து கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போய் எங்கே விடுறாங்கன்றது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா எலிமினேஷன்றதுனால இவங்க ரெண்டு பேருமே டீம்லேருந்து மட்டும் இல்லாமல் ஹோல் கேம்லேருந்து எலிமினேட் ஆகிறாங்க நினச்சிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஐலாண்டில் சர்வைவர்னு போர்டு போட்டிருந்தது, அந்த ஐலாண்டில் கொண்டு போய் இவங்க ட்ராப் பண்ணுறாங்க. இதனடா புதுசாக இருக்குது எலிமினேஷன் சொல்லி வேற ஒரு ரயிலில் விட்டுருக்காங்களேன்னு சொல்லி சர்ப்ரைஸாக பார்த்துட்டு இருக்கும்போது தான் சர்வேவர்கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, யுவர் கேம் இஸ் நாட் ஓவர்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோட் 6 ஹைலைட்ஸ் நம்ம ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்த்து முடிச்சிருக்கோம். அண்ட் மற்ற ரியாலிட்டி ஷோஸ் மாதிரி இல்லாமல் எலிமினேட் ஆனதுக்கு அப்புறம் கூட தனியாக சேவ் பண்ணி வச்சிருக்காங்கன்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கா நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ இப்போவே நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியும் யார் இந்த ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் ரவுண்டில் எலிமினேட் ஆகி போக போகிறாங்கன்னு. அண்ட் இப்போவே அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம்னா அடுத்த எபிசோடுக்கான சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடும். மறக்காமல் அடுத்த எபிசோட் பாருங்கள், கண்டிப்பாக அதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்வதி தான் எலிமினேட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனால் அவங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிட்டாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம காலிவுட் கோசப்ஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.